வீரம்னு என்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், நம்ம எழுந்து நிற்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம்ல. ஸோ அதான் ஐயா ஐயா வந்து வீரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாரு. அகத்தில் வந்து தீரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம வீரம் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ வீரம்னா ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம அது கூட சரண்டர் ஆகக்கூடாது, அதை கொஞ்சம் அப்போஸ் பண்ணணும், முடிஞ்சால் அதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும், நம்ம பேக்கில் போகக்கூடாது, நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து வீரம்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பிரேஷன் தேவையில்லை. நம்ம படத்தில் பார்க்குறோம் ஒரு ஹீரோ வந்து போய் இன்னொருத்தர் 10 பேர் வந்தாலும் 10 ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு, அதை ஒரு அது ஒரு ரெப்ரஸன்டேஷன் அந்த ஃபைட்லாம் கூட. ஒரு ஹீரோ வந்து 10 பேர் பல ஆங்கிள் வரும். நம்ம ஏதோ பிஸ்னஸ் பண்ணப்போ திடீர்னு பார்த்தா இன்னொரு செலவு வரும், திடீர்னு பார்த்தா நம்ம சொந்தக்கார செலவு வச்சுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நம்ம பிஸ்னஸில் வேறு ஒரு இது வரும். ஸோ இது வந்து 10 பிரச்சனை. அந்த 10 பிரச்சனையும் எப்படி நம்ம ஹீரோ தைரியமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் அந்த சுச்சுவேஷன். ஸோ அதுதான் வீரம். ஸோ வெளி உலகத்தில் நம்ம வந்து வீரத்தை யூஸ் பண்ணணும், கத்தியை யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட தெரியாது, ஃபஸ்ட்டு தள்ளி பார்ப்போம், அதுக்கப்புறம் கால் பெடல் போடுவோம், அரை பெடல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத ரெசிஸ்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஸ்கில்டு ஆகணும், மாஸ்டரி ஆகணும். அப்புறம் அந்த சைக்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம விசில் வச்சுட்டு கையில் ஓட்டலாம், ஒரு கையில் சிகரெட் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஓட்டலாம், ரெண்டு கையும் விட்டு ஓட்டலாம். ஸோ மாஸ்டரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம ஒரு இதில் வந்து நம்ம அதை கான்கர் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த புலியை நம்ம கான்கர் பண்ணுறோம் வெளியுலகத்தில். இப்போ மானை எப்படி பண்ணுறோன்னா, வெளியுலகத்தில் வந்து இப்போ நம்ம காட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, வெறும் மரம் தான் இருக்குது, பழம் தான் இருக்குன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 2 மரம் இருக்குன்னா, எல்லாம் ஓடி போய் ஏறி அதை பழம் படிக்கும் போது இவனை அவன் அடித்து அவனை இவன் அடித்து மேலேருந்து கீழே வந்து கால் உடஞ்சி ஒருத்தனுக்கு பழமே கிடைக்காம ரெண்டு பேருக்கு பாதி பழம் தான் கிடச்சி, இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். கடைசியில் பார்த்தா ஒரு 10 பழம் சாப்பிட்றதுக்கு 4 கால் 2 கை 2 பேருக்கு டேமேஜ், ஒரு உயிர் போயிருக்கும். சரி இப்படி நம்ம நல்லா இல்லை, நம்ம ஆர்கனைஸ் பண்ணிப்போம், இந்த மரம்லாம் உண்டு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹைரார்க்கி மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒரு மொராலிட்டி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மரத்தில் பழுத்தா நான் எடுத்துப்பேன், இதில் பழுத்தா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணலான்னா அது எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சொசைட்டிலாம் வாழ்ந்துருக்கு. ஏன்னா இந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அட்டாக் பண்ணும்போது இவங்க யாருக்குனா 4 கால் 2 கை உடஞ்சிருந்தாங்கன்னா எப்படி பாதுகாப்பாங்க? ஸோ யாரெல்லாம் ஒழுங்காக அந்த ஹைரார்க்கிக்குள்ளே செட் ஆகி ஒரு மொராலிட்டியை ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்களோ அந்த சொசைட்டிலாம் வளருது மேமேலும். ஸோ அப்போ வந்து இது பெட்டர் மெத்தடாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ ஐயா வந்து 10 கட்டளைகள்னு சொல்கிறாரு, பைபிளில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, நம்மள வந்து பகவத்கீதாலையும் எல்லாத்துலேயும் மொராலிட்டி டீச் பண்ணுறாங்க, அடுத்தம் சொத்து எடுக்காத, அதுக்கு மேலே ஆசைப்படாத. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு வே ஆஃப் ஆர்கனைசிங், இல்லைனா வந்து சண்டை போட்டு நம்ம லாஸ் தான் ஆகும். ஸோ அப்போ அந்த மானை எப்படி நம்ம அடைய ட்ரை பண்ணுறோன்னா ஒரு ஹைரார்க்கி ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இன்னும் ஒரு இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நீ வந்து இப்போ நான் முன்ன அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணுன்னா அவரே வீடு கட்டுவார், அவரே சமைச்சுப்பார், அவரே வீட்டு வரைகள்லாம் வெட்டி எடுத்துன்னு வருவார். இப்போ நம்ம அதெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம், வீடு கட்டணும் ஒரு தனி இன்ஜினியர்ஸு, ஏதாவது அடிபட்டுனா டாக்டர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் மிலிட்ரின்னு சொல்லி நீ போய் அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் சும்மா நடந்துகிட்டே யாராவது வந்தால் மட்டும் சொல்லுன்னு சொல்லி ஒரு மிலிட்ரி. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீ இந்த ரோல் ப்ளே பண்ணு சொசைட்டியில், உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருவோம், நீ வந்து கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்கலையா, ஸோ உனக்கு எக்ஸ்ட்ரா 2 மாம்பழம், ஸோ நீ வந்து சும்மா தான் உட்காந்துட்டு மண்ணு தள்ளிட்டுருக்கியா, உனக்கு 1 மாம்பழம் அப்படின்னு ஏதோ ஒரு ஹையார்க்கி செட் பண்ணிவிட்டு அந்த மொராலிட்டி செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த மானை வந்து நம்ம ஈஸியாக அட்டைன் பண்ணுறோம். ஸோ புறத்தில் எப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னா, புறத்தில் இருக்கிற புலி வந்து வீரம் கத்தி மூலமாக நம்ம ஃபைட் மூலமாக நம்ம அட்டாக் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம், ஹேண்டில் பண்ணி புளியை ஓரமாக ஒரு கேஜ் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி இப்போது மானை வந்து ஒரு ஹைராக்கி மாதிரி செட் பண்ணிக்கிட்டு மினிமம் சண்டையோடு நம்மளுக்கு வேண்டியதை அடைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி இல்லை ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகி படித்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஏதோ காசு கொடுத்தேன்னா, எனக்கு ஒருத்தன் கோழி வளர்த்து கொடுப்பான், ஒருத்தன் சமைச்சு கொடுப்பான் அந்த காசு கொடுத்தா. ஸோ அந்த சமைச்சு கொடுத்தவனுக்கு நான் வீடு கட்டுவேன்,
ஒரு இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த நம்மளுக்கு தேவையானது ரெண்டு விஷயந்தான், புளியை நம்ம கேஜுக்குள்ளே போடணும், மானை நம்மளுக்கு அட்டைன் பண்ணணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, ஒரு கத்தி மூலமாகவும் ஒரு அந்த லேடர் ஹைரார்க்கி மூலமாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வெளி உலகத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோன்ற உருவமாக தெரியாது, அதை கொஞ்சம் வெர்பலைஸ் பண்ணி சொல்கிறோம் அவ்வளோதான். பட் இதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இது புறத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அகத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். புறத்தில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கான்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இப்போ அகத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகம், டவுட்ஸு, இல்லை ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும், அதெல்லாம் அப்படி தெரியலையே நீங்கள் சொல்கிற மாதிரி, எதுவும் மானம் காணும் புளியும் காணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுது நம்மளுக்கு? Thank you.